ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம லாஸ்ட் ஒரு ஒன் வீக் அதில் டூ வீக்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஜான்வரியில் ஸ்கூல் ரிஓப்பன் இருக்க மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும் பட் நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேரும் சொல்ல முடியாது ஒரு சில சேனல்ஸில் நம்ம சேனல் ஃபேக் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் உண்மைகள் என்ன ஸ்கூல்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் ஸோ டீச்சர்ஸ் கிட்டே வர நியூஸஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ரி ஓப்பன் பண்ணால் என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருந்து ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் ஆன்லைனில் போயிட்டுருக்கு அவங்க எக்ஸாம்ஸ் மாதிரிலாம் அதில் எழுதிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா பள்ளிகள் அடுத்த கட்டமாக திறப்பதற்கான வாய்ப்புகளுக்காக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் ஜனவரி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி நாலுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஜனவரி நாலு உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஜனவரி நாலு வந்து பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா புதுச்சேரியிலலாம் திறக்கிறதுனால இங்கேயும் அதே மாதிரி நியூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது ஜனவரி நாலு திறக்க போக தான் ஆனால் இப்போ வரைக்கும் ஜனவரி நாலு தான் உறுதி அப்படிங்கிறத சொல்லல் ஆனால் பொங்கலுக்கு பிறகு திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் உறுதியாக நம்ம சொல்லிட முடியாது வாய்ப்புகள் இருக்குன்றது ஏன்னா முதலமைச்சர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க இந்த மாதம் இருபத்தி எட்டுக்கிட்ட ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் பள்ளிகள் திறக்கிறத பற்றி இப்படி இருக்குது அடுத்த மாதத்தில் மொத்த தேதியை திறக்கிறாங்க தேதி திறக்கிறாங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர்லேருந்தே வந்துட்டே இருக்குது அதே மாதிரி தான் இப்போயும் ஸோ இந்த தடவை என்ன அப்படின்னா இந்த ஐஐடியோட இஷ்யூஸ் வரலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா கரெக்டாக ஜனவரி மாதம் திறந்துருப்பாங்க பட் இப்போ இந்த இஷ்யூ அதனால் கொஞ்சம் தள்ளி போகுது ஸோ அதனால் பொங்கல் முடிந்ததுக்கு பிறகு திறக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நேற்று நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்களும் நிறைய சேனல்ஸ்லாம் நிறைய சைட்ஸில் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாமே உண்மை தான் முதல் கட்டமாக லோவர் லெவலில் தான் மீட்டிங் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கிட்ட அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர்கிட்ட எல்லாத்தையும் முதலமைச்சரே பண்ணிட மாட்டாங்க ஸோ இப்போ லோ லெவலில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை தான் அமைச்சர்கிட்ட கொண்டு போவாங்க அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இவங்க முடிவு பண்ணுறது தான் ஃபைனலைஸ் ஆகும் எப்பயுமே இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஓகே அப்போ இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க எல்லாமே முதலமைச்சரே பண்ணிட முடியாது அவருக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அவர் ஹெட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கல்வித்துறை வட்டாரங்களில் இருக்கவங்க கல்வித்துறை தான் என்ன அப்படின்னா டிசைட் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ நாலாந்தே திறக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க பட் சுகாதாரத்துறை வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ஃபைனல் டெசிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் முதலமைச்சர் பதில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் முதலமைச்சர் பண்ணாங்க இந்த முடிவை எல்லாருமே தனித்தனியாக அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க ஜான்வரி ஃபோருங்கிறது இப்போதைக்கு இருக்குது லெவன்த்து டுவெல்த்துக்கு புதுச்சேரியில் சொன்ன மாதிரி டவுட் செஷனாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பட் ஆனால் ஜான்வரியில் எப்படியா ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது இறுதிக்கட்ட முடிவு முதலமைச்சர் அறிவிப்பார் பட் ஆனால் லோவர் லெவலில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் முதலமைச்சர் அறிவிப்பாரே தவிர அவராக இந்த முடிவை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதான் விஷயம் அது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இப்படி நடந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ